வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழ் டிப்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்மளோட அப்டேட் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட சிங்கில் வந்து அடிக்கடி கெட்ட ஸ்மெல் வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் ராத்திரி நேரங்களில் குட்டி குட்டியான பூச்சிகள், கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி தொல்லைகள் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சிங்கை யூஸ் பண்ணாத டைமில் இந்த மாதிரி கொஞ்சமாக கல்லுப்பு வந்து கொட்டி வச்சுருங்க. கொஞ்சமாக ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா போதும். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரப்பாம்பூச்சி தொல்லைகள், அது மட்டும் இல்லாமல் சிங்கில் இருந்து அடிக்கடி வர்ற அந்த கெட்ட வாடைகள் வந்து எதுவும் வராது. இன்னும் கொஞ்சம் கிச்சன் வந்து வாசமாக இருக்கணும் அப்படின்னா அந்த உப்பு நம்ம சேர்த்தோம்லையே அதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து கம்ஃபர்ட் வந்து சேர்த்து விடுங்க. கிச்சன் எப்போவுமே நல்லா வாசமாக இருக்கும், சிங்க்கும் வந்து க்ளீனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்துட்டு பார்க்கலாம். நம்ம வந்து ரெகுலராக இந்த மாதிரி தேங்காய்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பாதி தேங்காய் வந்து உடச்சி நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பாதி தேங்காய் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைப்போம். அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கிற தேங்காய் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போயிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி பிங்க் கலரில் ஒரு மாதிரி ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகும்ல, அந்த மாதிரி தேங்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அந்த மாதிரி தூள் உப்பு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நல்லா அந்த தேங்காயில் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சி விடுங்க. தேங்காயில் தண்ணி ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் அந்த தண்ணி எல்லாத்தையும் ஒரு கிளாத்து வச்சு துடைச்சதுக்கப்புறம் உப்பு இந்த மாதிரி நீங்கள் வந்து தடவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள். தேங்காய் வந்து கெட்டே போகாது. இப்போ நம்ம அடுத்துட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கீரைலாம் நம்ம வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா. ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கும்போது ஒரு ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கீரை வந்து அழுகி போன மாதிரி ஆகிடும், அதோடய கலரும் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் நீங்கள் வைக்கலை, நீங்கள் வெளியில் தான் வைக்க போகிறீங்க, ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா கூட இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அல்லது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னாலும் ஒரு வாரம் பத்து நாள் ஆனால் கூட உங்களோட கீரை வந்து கெட்டே போகாது. இப்போ இதை வந்து எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. காட்டன் கிளாத்தாக இருந்தாலும் சரி, பனியன் கிளாத்தாக இருந்தாலும் சரி, நல்லா ஈரம் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த கிளாத்தை வந்து ஈரமாக்கிட்டு அதை நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துருக்கேன். பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா அந்த மாதிரி கீரை எல்லாத்தையுமே அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இந்த கிளாத்தை வந்து வச்சு இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து வெளியிலையும் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து வச்சுக்கலாம். இப்படி பண்ணுறதுனால நம்மளோட கீரை வந்து நல்லா பச்சை கலராகவே இருக்கும், கலர் வந்து மாறாது, சீக்கிரத்தில் அழுகியும் போகாது. வெளியில் வந்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி நீங்கள் தண்ணியெலாம் எடுத்து வைப்பீங்க இல்லையா, குடம் அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வச்சு விடுங்க. இந்த மாதிரி வச்சு விடும்போது லைட்டான ஒரு சில்னஸ் அதுக்கு இருந்துகிட்டே இருக்கும். லைட்டாக வேணும்னா அப்பப்போ தண்ணி வந்து இந்த மாதிரி தெளிச்சு விடுங்க. இப்படி செய்யும்போது எத்தனை ஒரு பத்து நாள் வரைக்கும் கூட உங்களோட கீரை வந்து நல்லாவே தாங்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்துட்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரொம்பவே அழுக்காக இருக்கிற பாத்ரூமை ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை மட்டும் வச்சு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ண போகிறோம். ரொம்ப கஷ்டமே இல்லாமல் அழகாக நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். இந்த பாத்ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ இப்படி இருக்கிற பாத்ரூமை எப்படி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு செலவும் கூட ரொம்பவே கம்மி தான். வீட்டில் இருக்கிற கோலப்பொடி வந்து எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து நினைப்பீங்க கோலப்பொடி வந்து சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா பைப்பு வழியாக அது போகிறதுனால பைப்பு வந்து அடைச்சிக்குவோம் அந்த மாதிரிலாம் நினைப்பீங்க. அப்படி இல்லைன்னா இந்த கோல மாவுக்கு பதிலாக அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாமா அப்படின்னு கூட கேட்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நீங்கள் வந்து கோல மாவு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், நல்லாவே க்ளீன் ஆகும். அதே மாதிரி உங்களோட பைப்பெல்லாம் எதுவுமே அடைக்கவே அடைக்காது. நான் அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அங்கங்கே ஈரம் பண்ணிவிடுங்க. பாத்ரூம் வந்து ஃப்ளோருக்கு வந்து க்ளீன் பண்ணும்போது லைட்டாக ஈரமாக்கிடுங்க ஃப்ளோரு. அதுக்கப்புறமா அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோலப்பொடி எடுத்து நம்ம அழுக்காக இருக்கிற எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி தூவி விட்டுடலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால அது நல்லா சொர சொரன்னு இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து அழுக்கு விட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா தரை வந்து சீக்கிரமாக வழுக்கும். ஸோ அந்த மாதிரி வழுக்கும்போது குழந்தைங்க அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டக்குன்னு வந்து சறுக்கி விழுந்துருவாங்க இல்லையா. அதனால் நீங்கள் கோலப்பொடி வந்து சேர்த்து ஒரு தடவை நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப நாள் ஆனாலுமே உங்களோட பாத்ரூம் வந்து உங்களுக்கு தரை வழுக்கவே வழுக்காது. பாருங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டேன் இந்த கோலப்பொடியை. இப்போது லேசாக வந்து தண்ணி ஊற்றி விட்டுக்கலாம். ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வேணும்னா லைட்டாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அது நல்லாவே வந்து ஊறி வந்துடும். வேணும் அப்படின்னா நீங்கள் இது கூட வந்து ஏதாவது லிக்விட் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நுரைச்சி உங்களுக்கு வந்து இன்னுமே நல்லா வாசமாக அழுக்கு வந்து விட்டு போகும். ஸோ அதுக்காக நான் வந்து இன்றைக்கி எந்த லிக்விடுமே இது கூட வந்து சேர்க்கலை, வெறும் கோலப்பொடி மட்டும்தான் வந்து சேர்த்துருக்கேன்.
இப்போது லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி கொஞ்சமாக கோலப்பொடி வந்து டிப் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அந்த சைடில் செவுரெல்லாம் இருக்குல்ல, அது வந்து தேய்க்கிறதுக்காக. நிறைய வந்து சோப்பு கறைகள் எல்லாமே வந்து படிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணலை அப்படின்னும்போது அந்த செவுர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒயிட் ஒயிட்டாக பிடிச்சிட்டு பார்க்குறதுக்கே அழுக்காக அசிங்கமாக தெரியும் நமக்கு. அந்த மாதிரி இருக்கிற செவரை கூட நீங்கள் அந்த மாதிரி கோலப்பொடியை லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விட்டுடலாம் தொட்டுக்கிட்டு. இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து இந்த துடப்பம் வச்சு தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அழுக்கு நல்லா விட்டு வந்துடும். அப்படி இல்லைன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணோம்ல ஸ்டீல் ஸ்க்ரப்பரு, அந்த மாதிரி ஸ்க்ரப்பர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த சைட்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது எவ்வளோ சோப்பு கறைகள் வந்து இருந்தது அப்படின்னு இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்லா பளிச்சுன்னு வந்து க்ளீன் ஆகிடுச்சு. கண்டிப்பாக நம்ம வந்து கோலப்பொடி வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா செலவே இல்லாத வேலை நமக்கு. எப்போவுமே வீட்டில் வந்து கோலப்பொடி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அது யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். கஷ்டப்பட்டு நம்ம வந்து கை வலிக்க வலிக்க வந்து தேய்க்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. லேசாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் தொடப்போமோ ஒரு ஸ்க்ரப்பரோ யூஸ் பண்ணி அழகாக உங்களோட பாத்ரூம் தரையை வந்து ஈஸியாக தேய்ச்சி க்ளீன் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அழுக்கான டேபிள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கறைகள் வந்து பிடிச்சிட்ருக்கு. அந்த மாதிரி டேபிள்லாம் வந்து ஈஸியாக நம்ம வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து வுட்டில் டைனிங் டேபிள்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மெத்தடில் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அந்த டேபிளில் எந்த அளவுக்கு கறை வந்து பிடிச்சிட்ருக்கு பாருங்கள். அதை நிமிஷத்தில் நம்ம வந்து எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற பேஸ்ட்டை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பிராண்டட் பேஸ்ட்டாக இருந்தாலுமே வந்து எடுத்துக்கோங்க. லைட்டாக அந்த மாதிரி கொஞ்சமாக வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எங்கெங்கே அழுக்கு இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்றேன். இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ண முடியும். புதுசாக நம்ம வந்து வாங்கி போடும்போது அந்த டேபிள் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே பளபளன்னு ஆகிடும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து பண்ணிட்டோம் இல்லையா. அதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து கொஞ்சமாக தண்ணியில் நனைச்சிட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி லேசாக அதில் வந்து வச்சு தேய்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா டக்குன்னு அதில் பிடிச்சிட்ருக்க கறைகள் எல்லாமே உங்களுக்கு விட்டு வந்துடும். குழந்தைங்க வந்து படிக்கிறதுக்காகவோ எழுதுறதுக்காகவோ யூஸ் பண்ணுற டெஸ்க் எல்லாமே கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள். ஏன்னா குழந்தைங்க பென்சிலு அது இதுன்னு வந்து போட்டு அந்த டெஸ்கையே வந்து ரொம்ப அழுக்காக்கி வச்சுருப்பாங்க கிறுக்கி கிறுக்கி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடும். பாருங்கள், நல்ல அழுக்கு எல்லாமே விட்டு வந்துடுச்சு. இப்போ ஒரு கிளாத் வச்சு நான் தொடச்சிட்டு காட்டுறேன், எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு நல்ல பதிவில் நாங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.